Welcome to all. Today we will discuss the topic loose and rearrangement. In the loose and rearrangement varayla, reactant enna appadina acyl derivative of hydroxyl amic acid. Acyl derivative of hydroxy amic acid. Plus, இதை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஐசோசயனேட் நமக்கு கிடைக்குது. இந்த ஐசோசயனேட்டை நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அமீன் ப்ராடக்ட் கிடைக்குது. லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ண கார்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த வரையில் நம்ம அசைல் குளோரைட் ரியாக்டண்ட்டாக எடுத்துக்குவோம். இந்த லூஸ் அண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த வரையில் அசைல் டெரிவேட்டிவ் ஆஃப் ஹைட்ராக்சி அமிக் ஆசிட் நம்ம எடுத்துக்கிறோம். அதை எடுத்துக்கிட்டு ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஐசோசயனேட் நமக்கே கிடைக்குது. அதுக்கடுத்து இந்த ஐசோசயனேட்டை நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா அமீன் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. இதோட ரியாக்ஷன் ஆர் சிங்கிள் பாண்ட் சி டபுள் பாண்ட் ஓ என்ஹெச் ஓஹெச். இதுதான் இந்த ஹைட்ராக்சி அமிக் ஆசிட். தென் இதை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஐசோசயனேட் கிடைக்குது. ஆர் சிங்கிள் பாண்ட் என் டபுள் பாண்ட் சி டபுள் பாண்ட் ஓ இது ஐசோசயனேட். இந்த ஐசோசயனேட்டை நம்ம ஹைட்ராலிசிஸ் வாட்டர் போட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா அமீன் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்குது. இதோட மெக்கானிசம் நமக்கு அசைல் டெரிவேட்டிவ் ஆஃப் ஹைட்ராக்சி அமிக் ஆசிட் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு ஆர் சி டபுள் பாண்ட் ஓ என்ஹெச் ஓஹெச் தென் இது கூட நமக்கு அசைல் குளோரைட் நம்ம போடுறோம். ஆர் சிஓசிஎல் அசைல் குளோரைடு தென் இது ரெண்டும் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா மைனஸ் ஹெச்சிசிஎல் அதாவது இந்த ஹெச் இந்த சிஎல் ரெண்டு வெளியில் போயிட்டு நமக்கு அசைல் டெரிவேட்டிவ் ஆஃப் ஹைட்ராக்சி அமிக் ஆசிட் நமக்கு கிடைக்குது. ஆர் சி டபுள் பாண்ட் ஓ என்ஹெச் ஓ சி டபுள் பாண்ட் ஓ இங்கே ஆர் பாருங்கள் ஆர் சிஓ என்ஹெச் ஓ தென் அதுக்கடுத்து ஹெச்சிசிஎல் வெளியே போயிட்டு சி டபுள் பாண்ட் ஓ ஆர் ஆர் C டபுள் பாண்ட் ஓ என்ஹெச் சிங்கிள் பாண்ட் ஓ சிங்கிள் பாண்ட் சி டபுள் பாண்ட் ஓ ஆர் அசைல் டெரிவேட்டிவ் ஆஃப் ஹைட்ராக்சி அமிக் ஆசிட். இது கூட ஒரு பேஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த பேஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த நைட்ரஜனில் இருக்கிற ஒரு ஒரு புரோட்டானை பிக் பண்ணி வெளியில் எடுத்துருது. அப்போ ஆர்சி டபுள் பாண்ட் ஓ என் சிங்கிள் பாண்ட் ஓ சிங்கிள் பாண்ட் சி சிங்கிள் பாண்ட் ஆர் இங்கே டபுள் பாண்ட் ஓ இங்கே இருக்கிற புரோட்டான் போனதுனால இங்கே மைனஸ் சார்ஜு வந்திருக்கும். அதுக்கடுத்து இந்த மைனஸ் சார்ஜு உள்ளே வந்துச்சு அப்படின்னா கார்பனுக்கு இன்னொரு பாண்டு ஃபார்ம் ஆகும். அப்போ கார்பனோட வேலன்ஸு எக்ஸஸாக போகுது. ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ நாலு பாண்டு இருக்குது. இந்த மைனஸ் உள்ளே வந்துச்சுன்னா அஞ்சாவது பாண்டாக ஃபார்ம் ஆகுது. அப்படி அஞ்சாவது பாண்டு ஃபார்ம் ஆகும் பொழுது இதிலிருந்து இந்த ஆறுன்ற தான் லிவிங் குரூப் இந்த அசைல் குரூப் என்ன சாரி அல்கைல் குரூப் என்ன பண்ணுதுன்னா இந்த நைட்ரஜன் கூட போயிட்டு பாண்டில் ஃபார்ம் பண்ணுது. இந்த ஆக்சிஜனுக்கு இருக்கிற பாண்டு எங்கே ஷிஃப்ட் ஆகுது. அப்படி ஷிஃப்ட் ஆகும் பொழுது மூல ஆர் சிஓஓ மைனஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும். இந்த பாண்டுக்கு ஷிஃப்ட் ஆச்சுன்னா ஓ மைனஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஆர் சி ஓ ஓ மைனஸ் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். ப்ளஸ்ஸு இங்கே இந்த ஆர் அந்த பக்கம் போயிடுச்சு. ஆர் சிங்கிள் பாண்ட் என் ஆர் சிங்கிள் பாண்ட் என் டபுள் பாண்ட் சி தென் டபுள் பாண்ட் ஓ ஆர் சிங்கிள் பாண்ட் என் இந்த பாண்டு உங்கள் வந்துச்சுன்னா டபுள் பாண்ட் தென் டபுள் பாண்ட்
O iso cyanide நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த iso cyanide-ஐ ஃபர்தரா நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படினா நமக்கு ப்ராடக்ட் அமீன் கிடைச்சிரும். இந்த iso cyanide வாட்டர் போட்டு நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படினா நமக்கு ப்ராடக்ட் அமீன் RNH2 plus CO2 நமக்கு ப்ராடக்ட்டாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.